அவ்வளோ பேர் செஞ்சாங்க அவருக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் சொல்லிடலாம். இங்கிலீஷ்லயோ ஹிந்திலயோ நீங்க அவரு கொஞ்சம் புரியல. அதான் நாங்களே ஒரே கிளிக்ல 1 கோடி பேருக்கு எந்த செய்தியில் எவ்வளவு உணர்வாளர்கள் என்ன பண்ண முடியும் இதையும் பண்ண முடியும். வெறும் மொபைல் பேஸ்புக் தானே, வெறும் இன்டர்நெட் தானே, அதை வச்சு பொழுதுபோக்கு மட்டுமில்ல இந்த மாதிரி சமுதாய கருத்துக்களை கொடுக்க முடியும் அப்படிங்கிறது அந்த ஒரு பெரிய போராட்டம். கண்டிப்பா இந்த போராட்டம் வெற்றி அடையும். எல்லா அரசியல்வாதிகளும் இதை பார்ப்பாங்க. தமிழர்களுக்கு மறதி எல்லாம் கிடையாது, அவங்க வந்து எல்லாமே ஞாபகம் வச்சிருக்காங்க. அதை மறக்க வைக்கிறது புது புது பிரச்சனையை அவங்க கிளப்பிட்டு இருக்காங்க. யாருமே எதையுமே மறக்க மாட்டோம். தாவீது மேலாண்மை இன்னைக்கு நடக்கிற பிரச்சனை இல்லையா, அன்னையில இந்த பிரச்சனை வந்துருக்கு. எதை மறந்தாலும் இதை மறக்க வேணாம். வேணா ஜூலியை வேணா மறப்போம், ஓவிய ஆர்மியை கூட மறந்தோம், ஆனா காவிரி மேலாண்மையை மறக்க மாட்டோம். அதுக்கு நம்முடைய சப்போர்ட்டும் கொடுக்கணும். இளைஞர்கள் கண்டிப்பா என்னன்னா, ஓபனா சொல்லணும்னா, ஸ்டெர்லைட்ல போராட்டம் நடக்குது. கமல் சார் ஒரு நாள் இருந்துட்டு வர, கமல் சார் போயிட்டு வந்துட்டாங்க. யாருக்கா இன்னைக்கு ஸ்டெர்லைட்ல யாருக்கா? அந்த கிராமத்தோட 40 குடும்பங்கள் கூடி போனா 50-100 மக்கள் மட்டும்தான் இருக்காங்க. இதனால யாருக்கு என்ன பயன்? போயிட்டு வரவன் எனக்கு என்ன, பெரிய செலிபிரிட்டியும் பெரிய தலைவர்களும் உள்ள அது மூணது வரைக்கும் அங்கே உட்கார்ந்தோம். அந்த போராட்டம் அப்பதான் வெற்றி அடையும். சும்மா போயிட்டு உங்க பப்ளிசிட்டி போயிட்டு வந்தா அது நடக்காது, என்னுடைய கருத்து. சிரிக்கூடாது. ஓகே, ஸோ மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு உங்கள் அனைவரையும் காலையில் வந்து ஆதரவு தெரிவித்து சொல்லப்போனால் நாங்கள் வரதுக்கு முன்னாடியெல்லாம் சிலர் வந்திருந்தாங்க. அண்ட் அவங்களுக்குலாம் எங்களுடைய நன்றிகளை முதல்ல தெரிவிச்சுக்கிறோம் ஃப்ரம் அசோசியேஷன். ஏன்னா இது வந்து வெறும் ஆன்லைனில் மட்டுமே விடுக்கப்பட்ட அறைகோவல், அதை மதித்து இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, உண்மை வாரியம் வந்து கண்டிப்பாக அமைச்சே ஆகணும். இதில் வந்து எப்படி இருந்து வந்து மாற்று பேச்சுக்கே இடம் இல்லை. ஏன்னா நாங்களும் சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டோம். ஏன்னா நிறைய கட்சிகளும் பார்த்துட்டோம், நிறையா பார்த்துட்டோம். அவங்க இன்னைக்கு பண்றேன்றாங்க, நாளைக்கு பண்றேன்றாங்க. அது என்ன சொல்றது, புடிச்சு போச்சு, ரொம்ப போர் அடிச்சு போச்சு. கேட்டு கேட்டு ஒரே விஷயங்களை நான் வந்து நடை பயணம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அது யாரு கூட கூட்டணி வச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி அதே கட்சியில தான் கூட்டணி வச்சுட்டு அப்படியே ஜாலியா சுத்தி இருக்காங்க. அது பாக்குறப்போ ரொம்ப சங்கடமா இருக்கு. ஸோ நாங்க வந்து இப்போ போலீஸ்னு இல்லை, அவங்களுக்கும் விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கும் வந்து நடக்கணும். நாட்டில் வந்து தண்ணி வந்து எவ்வளோ முக்கியன்றதுக்கு வந்து
நீங்க ரொம்ப எல்லாம் ஒண்ணும் இல்ல, நெட்ல போய் பாருங்க, கேப் டவுன் ஒண்ணு இருக்கு சவுத் ஆப்பிரிக்கால, அதை பத்தி படிச்சு பாருங்க. தண்ணி இல்லாம ஒரு 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 இடம் எந்த அளவுக்கு கேவலமா போயிட்டு இருக்கு. 2002 ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும் போது இதே மாதிரி ஒரு போராட்டம் நடந்துச்சு. அப்பயும் சத்யராஜ் வந்து ராணுவமே வந்தாலும் சரி நாங்க எதிர்க்க மாட்டோம் அப்படின்னாரு. இப்ப 2018 என் பையனுக்கு 3 ஆயிடுச்சு, இப்பயும் அதே டயலாக்கு, ராணுவமும் வரல காவிரியும் வரல. ஃப்ரெட் வந்தப்போ ரோட்ல ஒரு போலீஸ் யாரையுமே ஒரு சின்ன படைய கூட பார்க்க முடியல. ஒரு 2 சிம்புக்கு 5 தனிப்படை அமைச்சு தேடினாங்க. எதுக்கு அப்படின்னா அந்த ஃபிளட்டை மறைக்கிறதுக்கு. அப்புறம் இன்னொரு பிரச்சனை, அது என்ன பிரச்சனை எனக்கே மறந்துருச்சு, அனிருத் வீடியோ வந்துச்சு. சரி, இந்த அனிதா பொண்ணு இறந்தப்போ டக்குன்னு பார்த்தா ஜிமிக்கி கமல்ல வந்து டான்ஸ் ஆடினாங்க. இப்ப வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் போட்டாங்க. உடனே டெல்லியில இருந்து ரொம்ப கஷ்டப்படாதீங்க, ஓய் IPL வருது அப்படின்னு சரி அப்படின்னு. சோ நான் என்ன சொல்றேன், மீம் கிரியேட்டர்ஸ்க்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன், திடீர்னு தெரியலோ இல்ல வந்து யாரோ ஒருத்தங்க வந்து டக்குன்னு டான்ஸ் ஆனா எடுத்து போட்டுறாதீங்க. அவன் போட்டோன்னே ஐயோ இவன் போடுறான், நமக்கு வியூஸ் வேணும் லைக் வேணும்னு நீங்களும் போட்டுறாதீங்க. தயவு செஞ்சு நான் மீம் கிரியேட்டருக்கு தான் சொல்றேன். அப்புறம் போட்டிருந்தோம், எல்லாரும் சேர்ந்து எடுத்து முடிவது செய்யலாம்னு சொல்லிட்டு. ஆனா நான் வந்து தனியாவே ஒரு முடிவு எடுக்கிறேன், அந்த காரியம் வச்சுக்க வேணாம் இன்றைக்கி அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் 2 போலீஸ் ஸ்டேஷன் பின்னால் சுற்றுறதுனால அங்கே நடக்கிற விஷயங்கள் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4000 ரவுடியை வச்சுக்கிட்டு இந்த கிரிக்கெட்டை நடத்த போகிறாங்க. அந்த கும்பலில் போய் நான் என் தம்பிகளை கொண்டு போய் பழி கொடுக்க முடியாது. இங்கே எங்கள் சங்கத்தில் எது செய்யறதா இருந்தாலும் எனக்கு நிறைய ஆலோசனை கொடுப்பாங்க, ரொம்ப அறிவுபூர்வமாக இருக்கும். ஆனால் இறுதியாக நீங்கள் எதுவும் நான் முடிவு எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோ என் மேலே நம்பிக்கை வச்சுருக்கவங்களை கொண்டு போய் நான் பலி கொடுக்க முடியாது. பொறுத்திருந்து செய்வோம், பதறாத காரியம் சிதறாது, அடுத்த கட்டங்களை பொறுத்திருந்து செய்வோம். நம்ம அங்கே போவாட்டியும் நாம் அதை தெரியாட்டியும் அங்கே ஏதோ ஒன்று நடக்கதான் போகுது. உங்களை கடைசியாக இப்போ போட்ட ஸ்டேட்டஸ் தம்பி பாலாஜி கூப்பிட்டு சொன்னார், வேல்முருகன் அண்ணன் ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க, மைதானத்துக்குள்ளே பாம்பு வந்தால் நாங்கள் பொறுத்திருந்தோம். என்னென்ன நடக்க போதும் சரி, எது எப்படி இருந்தாலும் குனிய குனிய கொட்டுறவனும் விட்டால், கொட்ட கொட்ட குனியறவனும் விட்டால், நான் குனிஞ்சிக்கிட்டே இருந்தாலும் நீ கொட்ட தான் போகிறேன். நான் நிமிந்துடுறேனே, பா பாப்போம் என்ன சொல்கிறீங்க, என்ன தம்பிங்களா சொல்கிறீங்க. அதனால் இனி வர நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இது பிறந்த குழந்தை, இனிமேல் தான் தவழணும், இனிமேல் தான் நடக்கணும், அதுக்கப்புறம் தான் ஓடும். இப்போ தான் தவழ ஆரம்பிச்சிருக்கிறோம், எல்லாருமே சேர்ந்து ஓடுவோம். நினைக்கிறேன் உங்களுடைய குடும்பத்துக்கு நாளைக்கு தண்ணி கிடைக்கும் அப்படின்றது. ஒரு நிமிடம் தொடர்ந்து போறவங்க என்ன 40,000 பேர் இருப்பாங்களா, மற்றபடி டிவியில் உட்காந்து மழங்கி போறவங்க தான் இன்னும் அதிகம் பேர் இருக்காங்க. இன்னைக்கு ஒரு 10 தான் ஸ்ட்ராட்டஜி ப்ரூவ் பண்ணிருக்காங்க. தவிர்த்து இந்த IPL வீட்டில் உட்காந்து டிவியில இல்ல வந்து சும்மா அப்படின்ற சோசியல் மீடியா எல்லாம் போட்டு ஃபீல் பண்ணிருக்கிறத நம்ம வந்து நிறுத்துறோம். மற்றபடி வந்து ஸ்டேடியத்துக்கு போக 40,000 பேரால வந்து பெரிய சேஞ்ச் எல்லாம் ஒன்று நடத்துறாங்க அப்படின்னு சொன்னா அவளுக்கு தான் ரொம்ப சந்தோஷம், நல்லா கழுவி விட்டுருவா, எப்பா யாருமே வரல சுத்தமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இதுலயே ஒரு அரசியல் தான் இருக்கு, அதை நம்ம இன்னும் சாதகமா ஆக்கி விட்டுறக்கூடாது. அது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயம் தண்ணி, பிஸ்லரி பாட்டிலு அந்த பாட்டில் இந்த பாட்டில் அப்படின்லாம் இல்லை, சில டைம்லாம் குடிக்கக்கூடாதுன்னு அதே ஒரு அரசியலை குறித்து வச்சுருக்காங்க. ஒரு சாதாரண தண்ணியை எடுத்து கொதிக்க வச்சு யார் வேணால் குடிக்கலாங்க. ஸோ இது முதல்ல நம்ம வந்து நம்பணும், அப்புறம் தான் வந்து பேசிக்காக நம்மகிட்ட வந்து தனி பிரச்சனை வந்து சால் ஆகும் அப்படின்றது நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து எதிர்கட்சி தலைவர் பார்த்தீங்கன்னா ஜம்கட் ஹரி மாதிரி அவரே தனியாக எல்லாமே வந்து படிக்கிறார். நம்ம சிஎம் துணை சிஎம் வந்து மெட்ராஸ் சென்ட்ரல் கோபி சுதாகர் பாரு, சாரி பரிதாசம் கோபி சுதாகர் பாரு, நம்ம பிரதமர் புதுச்சேரி மாதிரி இருக்கார் நினைக்கிறேன், சாரி மாதிரி இருக்கா இல்லையானு தெரியாத அளவுக்கு இருக்காரு. ஸோ நான் பாக்குறேன், லெட்ஸ் மேக் சயின்ஸ் சிம்பிள், இல்ல இல்லும் நடிச்ச மாதிரி டீசெண்டா பேசணும்னு பாக்குறோம், தேவையில்லாம டெம்பிள் மங்கிஸ் மாதிரி பேச வச்சிருக்காரு. தொடர்ந்து போராட்டத்தை லைக் பண்ணுங்க, போராட்டத்தை லைக் பண்ணுங்க. ஆனா வந்து போராட்டத்தை எப்படி பண்றது அப்படின்னு வச்சுக்கோங்க. கொடுத்த ஒரு நிமிஷத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். நன்றி, நிறைவாக இளவரசன் விஜய். எங்க வணக்கம்,
நம்மளுக்கு வந்து எதுவும் இந்த மாதிரி புரிசிக்காமல் பேச தெரியாது. நான் பேசிக்கிறேன். இல்லை இதே இந்த பிளாக்ல ட்ரெஸ் போடும்போது ஒன்று தான் நான் வந்துச்சு. இதே மாதிரி பிளாக்ல ட்ரெஸ் நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்கோம். போட்டு அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு வாங்கி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி எல்லா நிமிஷத்துலையும் ஒட்டுதான் திரும்பி வரணும். வந்து இங்கே வந்து நம்ம பயங்கரமான ஃபோட்டோஸ் ஆரம்பிக்கணும், வெயிட் பண்ணிட்டே இருக்கோம் எல்லாரும். ஐபிஎல்லாம் மறந்து போச்சு. ஆக்சுவலாக வந்து இப்போலாம் வந்து காவேரி தண்ணி குடிக்க முடியாது, அதோட தான் நான் இருக்கு. ஐபிஎல்லாம் மறந்து போச்சு எனக்கு தெரிஞ்சு. என்னதான் இப்போ வந்து சிஎஸ்கே இப்போ தோனி பின்னாடி திரும்பி காவேரி கொடுங்க, காவேரி அங்கே தண்ணி கொடுங்க ப்ளீஸ், அந்த காவேரி தண்ணி அங்கே போகணும் அப்படின்னு தோனி சொன்னால் தான் கேட்பாங்க போல இருக்கு எல்லாருமே. ஸோ அந்த சொல்ல மாட்டேன் சார், திரும்பி சொல்ல மாட்டேன். அதே மாதிரி அவர் அதே மாதிரி நான் ஐபிஎல் ஐபிஎல்ல போவாங்க சொல்லவே இல்லை, ஐபிஎல் பாருங்க. அதே மாதிரி ஐபிஎல் பார்த்து இந்த பேண்ட் சேலரி அப்படியே இதை வந்து அந்த கொடுத்தே இருங்க, பின்னாடி கீழே வந்து மீம்ஸ்லாம் போட்டே இருங்க. மீம்ஸ் இருக்கிறனால தான் கண்டிப்பாக வந்து எல்லாரும் பார்ப்பாங்க. உண்மையாக நியூஸ் தெரியுதே அந்த மீம்ஸ்னால மட்டும்தான். எனக்கு இன்னைக்கு ஒரு நியூஸ் தெரியுது, நியூஸ் சேனல் எல்லாம் ஆஃப் பண்ணி நியூஸ் சேனல் ஆகிட்டா எல்லாம் வேஸ்ட் ஆகிடு. நியூஸ் சேனல் அவ்வளோ தெரியாது நம்மளுக்கு. தெரியாம இருக்கவங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய சிச்சுவேஷன் நம்ம எல்லாருமே இருக்கோம். ஸோ நமக்கு இங்கே இருக்கிற எல்லாருக்குமே இந்த பிரச்சனையோட வீரியம் தெரிஞ்சுதான் இந்த வெயிலையும் இத்தனை பேர் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கையா. பிரச்சனையோட வீரியம் நமக்கு தெரியுது. இப்போ நம்ம இதை வேற ஒருத்தன் தெரியப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். தெரிஞ்சும் தெரியாத மாதிரி தூங்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களை எழுப்பினதுக்காக நம்ம இதை பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ நிறைவாக